அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 6 தலைப்பு அறுப்பு வேலை, பக்கம் 251 முதல் 256 வரை. ஆயிரக்கணக்கான பேர் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து தங்களுடைய பதிலீடாக அல்லது மீட்கும் பொருளாக வந்தார் என்பதை ஒருபோதும் நம்பினதில்லை. அவர்கள் ஒருபோதும் அவரால் கொடுக்கப்பட்ட நீதியின் வஸ்திரத்தை தரித்ததும் இல்லை. இந்த உவமை ஒரு சில குறிப்பிட்ட வகுப்பினருக்குத்தான். அவர்கள் ஒருமுறை தெளிவாக ஈடுபலியை அறிந்து உணர்ந்தவர்கள். அந்த வேளையில் அதன் மூலம் வந்த ஸ்லாக்கியத்தால் கல்யாண விருந்திற்கு முன்னால் அறுப்பின் நேரத்திற்காக ராஜா பிரசன்னமாக இருக்கும் நேரத்திற்கான விசேஷமான வெளிச்சத்திற்குள் பிரவேசித்தவர்கள். ஆகவே ஒருமுறை வெளிச்சத்திற்குள் வந்தவர்கள் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தவர்கள். பக்தியற்ற அநியாயமான அழிவுக்கேதுவான படியை எடுத்து வைக்காதபடி காத்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 10:26-31 வசனங்கள், 6:4-8 வசனங்கள். இந்த உவமைகளை பார்க்கும்போது எல்லா புத்தியுள்ள கன்னிகைகளும் கல்யாணத்திற்கு சென்று விட்டார்கள் என்றும், இறுதியாக விசேஷமாக ஆயத்தம் பண்ணுகிற விருந்தினர் அறைக்குள் சென்று விட்டார்கள் என்றும், இந்த உவமை ஆரம்பிப்பதற்கு முன்னால் குறிப்பிடப்பட்டு உள்ள பரீட்சைக்கு முன்பதாகவே கதவு அடைக்கப்பட்டு விட்டது என்றும் தவறாக எண்ணிவிடக்கூடாது. சந்தர்ப்பம் என்கிற கதவு அர்ப்பணம் செய்து கொண்ட கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரமாகிய கல்யாண வஸ்திரத்தை விசுவாசத்தினால் தரித்து கொண்ட அனைவருக்கும் இன்னும் திறந்திருக்கிறது. இதோ மணவாளன் என்கிற செய்தி இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. புத்தியுள்ள கன்னிகைகள் இன்னும் அவரை சந்திக்கும்படி போய்கொண்டிருப்பதோடு அவரோடு கூட கல்யாணத்திற்குள் நுழைந்து கொண்டும் இருக்கிறார்கள். புத்தியில்லாத கன்னிகைகள் தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயோடு இன்னும் திரும்பி வரவில்லை. ஆனால் ராஜா வந்த வேளையில் இருந்து 1878 நம்முடைய ஆண்டவர் யூதர்களின் ராஜா என்று நிழலாக வந்த அதே வேளையில் இருந்து, மத்தேயு 21:1-13 வசனங்கள், விருந்தாளிகளை பரீட்சை பண்ணுவது, அவர்களுடைய கல்யாண வஸ்திரத்தை சோதித் தெரிவது போன்றவை நடந்து கொண்டிருக்கிறது. புத்தியுள்ள கன்னிகைகள் இன்னும் மணவாளனின் பிரசன்னத்தை குறித்து அறிந்து சந்தோஷமாக விருந்துக்கு வந்து கொண்டிருக்கும் போது, ஏற்கனவே உள்ளே இருப்பவர்களில் சிலர் தாங்கள் அங்கே இருக்க தகுதியில்லாதவர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டு இருக்கும் வேளையில் அவர்களுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. மேலும் ஆண்டவருடைய பிரசன்னம் பற்றிய தற்கால சத்தியத்தை குறித்த எண்ணம், உணர்வு மற்றும் எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய வேலையை பற்றிய எண்ணம் ஆகியவை மென்மேலும் மங்களாக தொடங்குகிறது. தவறான வாக்குத்தத்தங்களை பற்றிய தவறான எண்ணங்களால் அவர்களுடைய விருப்பத்தின்படி படிப்படியாகவோ அல்லது துரிதமாகவோ உலக பிரகாரமான காரியங்களாகிய புறம்பான இருளுக்கு நேராக ஈர்க்கப்படுகின்றனர். சரியான விதத்தில் வஸ்திரம் தரித்த பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கிற உள்ளான வெளிச்சத்திற்கு இது எதிர்மாறாக இருக்கிறது. நிச்சயமாகவே இதற்குள் வருகிற கன்னிகைகள் அனைவரும் இந்த விஷயத்தில் பரீட்சிக்கப்பட வேண்டும். இந்த பரீட்சையை குறித்து சந்தோஷமாக பயமின்றி இருப்பவர்கள் அனைவரும் தங்களுடைய இருதயத்திலிருந்து பின்வருமாறு கூற முடியும், இயேசுவின் இரத்தம், நீதி இவைகளை தவிர வேறு எதிலும் என்னுடைய நம்பிக்கை கட்டப்படவில்லை. என்னுடைய சரீரத்தை நம்ப துணிய மாட்டேன், ஆனால் முழுமையாக இயேசுவின் நாமத்தின் மேல் சாய்கிறேன். கிறிஸ்து என்கிற உறுதியான கண்மலையின் மேல் நான் நிற்கிறேன். மற்றவைகளெல்லாம் அமிழ்ந்து போகின்ற மணல்தான். இப்படிப்பட்டவர்கள் மகிழ்ச்சியுடன் கீழ்கண்டவற்றை பாட முடியும், எனது சமாதான பிரபு இப்போது பிரசன்னமாயிருக்கிறார், அவரது முகத்திலிருந்து வெளிச்சமும் என்மேல் வீசுகிறது, பிரியமானவர்களே கவனியுங்கள், அவர் பேசுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், சிலுவை என் பாவங்களை நன்றாக மூடுகிறது, கடந்த காலம் இரத்தத்திற்கு கீழாக உள்ளது, நான் இயேசுவையே எல்லாவற்றிற்கும் நம்புகிறேன், என் தேவனுடைய சித்தமே என் சித்தம். பரம அழைப்பின் முடிவு கதவு மூடப்படுவது அல்ல எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். எல்லா கன்னிகைகளும் உள்ளே நுழைவதற்கு தருணம் பெறும் வரை
எல்லா புத்தியுள்ளவர்களும் அல்லது ஆயத்தமானவர்களும் நுழைந்த பின்னரே கதவு மூடப்படும் என்று வேதம் தெளிவாக காட்டினாலும் கல்யாண விருந்திற்கு கதவு மூடப்படும் சரியான தேதியை அது கொடுக்கவில்லை. ஒரு திறந்த கதவு சில நிலைமைகளுக்கும் சாக்கியங்களுக்கும் செல்வதற்கான ஒரு வாய்ப்பை குறிக்கிறது. ஒரு அடைக்கப்பட்ட கதவு இப்படிப்பட்ட சாக்கியம் அல்லது தருணத்திற்கு ஏதுவானவைகள் நிறுத்தப்படுவதை காட்டுகிறது. சுவிசேஷ யுகத்தின் போது உள்ள சாக்கியம் அழைப்பு அல்லது வாய்ப்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசிகளுக்கு நிபந்தனைகளுடன் கொடுக்கப்படுகிறது. இது கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகும்படி அவரோடு பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்படி திவ்ய சுபாவத்திற்கான வாசலாகும். இதன் வழியாக இந்த கிருபையில் பிரவேசிக்கும்படி சாக்கியத்தை பெற்று தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறோம். ரோமர் 5:2. யுகம் முழுவதும் திறந்திருக்கிற இந்த கதவு ஒரு சமயத்தில் மூடப்பட வேண்டிய ஒன்றாகும். கன்னிகைகளின் ஓமையில் இந்த மூடப்படுதல் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இப்படியான எல்லா வாய்ப்புகளும் சாக்கியங்களும் நிறுத்தப்படுவதாகும். கன்னிகைகளை பற்றிய இந்த ஓமை உண்மையான ஜீவனுள்ள சபையில் உள்ளவர்கள் மத்தியில் இந்த யுக இறுதியில் நடைபெறுகின்ற காரியங்களை குறிக்கிறது. இந்த ஓமையில் உள்ள வாசல் சில விசேஷ சாக்கியங்கள் இறுதியாக சுவிசேஷ யுகத்தின் அனைத்து சாக்கியங்களின் இலக்கு நிறைவு பெறுவதை குறிக்கிறது. இது அறுப்பின் காலத்தில் புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த வகுப்பினர் அனைவரும் இந்த சாக்கியங்களை பெற்ற பின்னர் கதவை மூடுவது என்பது சுவிசேஷ யுகத்தின் எல்லா அனுகூலங்களும் சாக்கியங்களும் முடிவடைவதை குறிப்பிடுகிறது. ஏனெனில் விருந்து என்பது முழுமையான சுவிசேஷ நன்மைகள் சாக்கியங்கள் என்பவைகளை எல்லாவற்றிற்கும் மேலாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்ய மகிமைகளுக்கு வழிநடத்துகிற ஒரு மாபெரும் இலக்கை குறிப்பிடுகிறது. வாய்ப்பு மற்றும் சாக்கியத்திற்காக உள்ள இந்த வாசல் சீக்கிரத்திலேயே அடைக்கப்பட உள்ளது என்பதை எண்ணி பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் அதை ஒரு வழி என்று குறிப்பிட்டு சுவிசேஷ யுகத்தின் போது அதை கண்டுபிடிப்பதும் அதற்குள் பிரவேசிப்பதும் கடினமானது என்று கூறினார். ராஜ்யத்தின் அழிவில்லாத கணத்தில் பங்கு பெற வேண்டுமென்றால் அதற்கு வழிநடத்துகின்ற வேறு எந்த வாசலும் கிடையாது என்பதால் நாம் உள்ளே பிரவேசிப்பதற்கு மிக அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். ஆகவேதான் நமது ஆண்டவர் கூறினார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு உட்பிரவேசிக்க இயலாது. இந்த இடுக்கமான வழி என்பது நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி தொகுதி 1:287 பார்த்துள்ளபடி ஆண்டவருடைய திட்டத்திற்கும் வேலைக்கும் அதன் மேலுள்ள ஆர்வத்தால் சுய நலன்களை பலியாக செலுத்துவதுதான். இந்த வழி இடுக்கமாக ஆக்கப்பட்டிருப்பதன் காரணம் தற்போதைய காலத்தின் சூழ்நிலைதான். இது சத்தியத்திற்கும் நீதிக்கும் எதிராக வந்த உலகத்தின் ஆவியால் இப்படி ஆயிற்று. ஆகவே நம்முடைய தலையானவரும் முன்னோடியாக இருக்கிறவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுகிறவர்கள் வழி இடுக்கமாக அல்லது கடினமானதாக இருக்க காண்பார்கள். அவர்கள் உபத்திரவத்தை அனுபவிப்பார்கள். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இந்த பாதையில் நடப்பதற்கு அவர் காட்டிய மாதிரியை பின்பற்ற வேண்டும். இது குறிப்பிடுவது என்னவெனில், அவர் இருக்கிற வண்ணம் அல்லது அவருடைய ஆவிக்கு இசைவாக நடப்பது மட்டுமல்ல, ஆனால் அவருடைய சத்தியத்தை பிரகடனப்படுத்துவதில் சுறுசுறுப்பாக ஊக்கமுடன் எவ்வித துன்பம் வந்தாலும் சரி செயல்பட வேண்டும் என்பதாகும். இந்த குறுகலான பாதையில் நடப்பவர்கள் அனைவரும் அவர் மரண பரியந்தம் உண்மையுள்ளவராக இருந்தது போன்று உண்மையுள்ளவர்களாக இருந்து அவருடைய பாடுகளில் பங்கு பெற வேண்டும். அப்படியென்றால் கல்யாண விருந்தின் போது ஏற்ற வேளையில் அவருடைய மகிமையில் பங்கு பெறுவோம். அவருடைய பிரசன்னத்திலும் ராஜ்யத்திலும் வெளிப்பட இருக்கிற மகிமையில் பங்கடைவோம். பிலிப்பியர் 3:10, 1 பேதுரு 4:13. அது மகிமையுடன் முற்று பெறுவதால் சத்தியத்தின் நிமித்தம் சுயத்தை பலியாக செலுத்துதல் என்கிற இந்த இடுக்கமான பாதை எந்த ஒரு சிருஷ்டிக்கும் கிடைக்க பெரிய சாக்கியமாகும். எனவே முதலாவதாக கிறிஸ்துவை நம்முடைய மீட்பர் என்று அறிந்து கொண்ட பின்னர் அவருக்காக அவருடன் பாடுபடுவது என்கிற சாக்கியம் வாசலாக இருக்கிறது.
மனவாட்டியாகவும் உடன் சுதந்திரராகவும் மகிமை அடைய இது ஒன்றுதான் வாய்ப்பு தரும் வாசலாகும். இந்த வாசல் அடைக்கப்படுவதை மூன்று வழிகளில் காட்டலாம். முதலாவதாக வேதம் கூறுகிற சரியான தேதி. இரண்டாவதாக சத்தியத்தி நிமித்தம் மக்களின் உணர்வு குறைந்து போவது, அதாவது அவருக்கென ஊழியம் செய்வதில் உள்ள உண்மையும் வைராக்கியமும் இனியும் எதிர்ப்பை சந்திப்பதில்லை. சத்தியத்தி நிமித்தம் கிறிஸ்துவுக்கென்று பாடு அனுபவிப்பது இனியும் சாத்தியமாகாது. ரோமர் 8:17 அல்லது மூன்றாவதாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உலகத்தில் காணப்படும் போது இப்படிப்பட்ட ஊழியம் செய்வதற்கான தருணம் அதிகமாக தடை பண்ணப்படும். இதனால் அவருடைய வேலையை செய்வதற்கும் தங்களுடைய பொறுமையையும் அன்பையும் விசுவாசத்தையும் விருத்தியாக்கவும் நிரூபித்து காட்டவும் தருணம் கிடைக்காது போகும். இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை 256 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.